புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மகா பெரியவர் பிள்ளையாரோடு சேர்ந்து நமக்கெல்லாம் ஆத்திச்சூடி தந்த ஔவையாரை, இந்த இரண்டு பேரையும் எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார், எப்படியெல்லாம் வியந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் தன் வாழ்நாளிலே உபன்யாசங்கள் நிகழ்த்தியவர். அப்பொழுது எல்லா விதமான தலைப்புகளின் கீழும் அவர் பேசியிருக்கிறார். தான் அறிந்ததை, அறிந்து கொண்டதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், அது என்னுடைய கடன், என்னுடைய கடமை என்று சொல்லி சொல்லியே அவர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதில் பிள்ளையாரை பற்றியும் ஔவையாரை பற்றியும் அவருடைய பார்வை மிக அற்புதமான ஒரு பார்வை. இப்படி பிள்ளையாரை நாம் பார்க்கவில்லையே, நமக்கு இப்படி பார்க்க தோன்றவில்லையே என்று அவர் பார்த்த கோணத்தை இப்பொழுது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தோன்றக்கூடும். ஔவையாரை ரொம்ப வாஞ்சையாக கிழப்பாட்டி என்று செல்லமாக சொல்லுகிறார். பிள்ளையாரை குண்டு குழந்தை என்கிறார். எப்பொழுதுமே குழந்தைகள் விளையாட்டில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள், வயதானவர்கள் அதற்கு நேர் எதிர். அவர்களால் வயதாகிவிட்டது, ஓடியாட முடியாது. அதனால் அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். குழந்தை அங்கே எங்கே ஓடியாடி கொண்டிருக்கும், எல்லா விதமான குறும்பும் செய்யும். ஆனால் இங்கே வேடிக்கை என்ன என்று சொன்னால், இந்த குண்டு குழந்தை கல் போல் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது. அதாவது பிள்ளையார் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக இங்கே விசித்திரம் என்ன என்று சொன்னால், குழந்தை உட்கார்ந்திருக்கிறது பிடித்து வைத்த கொழுக்கட்டை போல. ஆனால் இந்த கிழவி நாடெல்லாம் சுற்றி வந்தாள், ஓடி வந்தாள். இது எப்பேற்பட்ட ஒரு விசித்திரம்! நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையையும் பாட்டியையும் உதாரணம் காட்டி அப்படியே தலைகீழாக இங்கே இருக்கிறது பாருங்கள் என்று நம் வாழ்க்கையிலிருந்தே நமக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லுகிறார். இந்த பாட்டி நாடெல்லாம் ஓடினதும் யாருக்காக என்றால் குழந்தைகளுக்காகத்தான். என்ன பாட்டி எழுதின பாடெல்லாம், ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தன் போன்றவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று இவைகளெல்லாம் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பில் நமக்கென சொல்லப்பட்டது. சின்ன வயதிலேயே நல்ல விஷயங்களை சொல்லிவிட வேண்டும், ஆழமாக பதிந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் எத்தனையோ புலவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். எத்தனையோ காவியங்கள் இருக்கின்றன. ஆனால் எத்தனை பேர் குழந்தைகளை மையமாக நினைத்தார்கள், அவர்கள் மனதிலே நல்ல விஷயங்கள் விழ வேண்டும் என்று எத்தனை பேர் நினைத்திருப்பார்கள். பாட்டி ஒருத்தி தான் நினைச்சிருக்கா, பாட்டி ஒருத்தி தான் குழந்தை சமூகத்தை பெரிதாக கருதி அந்த சமூகத்திற்கு என்று பாடல்களை பாடியிருக்கிறார். பாட்டியினுடைய மிகப்பெரிய இஷ்ட தெய்வம் பிள்ளையார். கன்னிப்பெண்ணாக இருந்த ஔவை பிள்ளையாரிடம்தான் தன்னுடைய கன்னிப்பருவம் நீங்க வேண்டும், தனக்கு முதிர்ந்த தோற்றம் வேண்டும் என்று கேட்கிறாள். இன்றைக்கு இருக்கிற பெண்கள், இன்றைக்கு முதிர்ந்த பெண்களே, இன்றைக்கு எப்படியாவது நாம் ஒரு கன்னிப்பெண் போல காட்சி தர மாட்டோமா என்று அழகு நிலையங்களுக்கு சென்று தங்களை அவர்கள் அழகுபடுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். பல் போன கிழவிகள் எல்லாம் இன்றைக்கு பல் செட்டு வைத்து கொண்டு, நிறை இருந்தால் டை எடுத்து கொண்டு, இன்றைக்கு சுருக்கங்களை மறைப்பதற்காக பசைகளை எல்லாம் பூசிக்கொண்டு தங்கள் வயதை குறைத்து கொள்ளுவதுதான் எல்லோருமே விரும்புகிறார்கள். யாருக்கும் வயதாவதில் விருப்பம் கிடையாது, அழகாக தெரிவதிலே தான் விருப்பம். ஆனால் இதிலும் அந்த பாட்டி நேர் எதிரானவள். இவள் எனக்கு வலிமையான அதே சமயம் கிழட்டு உடம்பை தா. ஏனென்றால் என்னை பார்த்துவிட்டு யாருடைய மனதிலும், எந்த ஒரு ஆண் மனதிலும் சிறு சலனம் கூட வந்துவிடக்கூடாது. நான் ஒரு தாய் பருவத்தில், தாய் வயதில் தோன்றுவது கூட தவறு, அதற்கும் மேலாக தப்பித்தவறி கூட. இப்போ ஒரு பாட்டியை பார்க்குறோம், எப்பேற்பட்டவர்கள் பாட்டியை பார்த்தாலும் தவறாக நினைக்க தோன்றாது, மரியாதையும் மதிப்பும் தான் தோன்றும். எனக்கு அப்படிப்பட்ட தோற்றத்தை தா என்று பிள்ளையாரிடம் கேட்டால் பிள்ளையாரும் அந்த பாட்டிக்கு கொடுத்தார். அதனால தான் பாட்டிக்கு வந்து, பாட்டிக்கு அவ்வளவு பெருமை, பாட்டிக்கு அவ்வளவு சிறப்பு. இங்கே பிள்ளையார் வந்து யானைக்கு யானை, குழந்தைக்கு குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு
இந்த வடிவத்தை பெரியவர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவரை பார்க்கும்பொழுது, பிள்ளையாரை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு யானையை பார்க்குற மாதிரி இருக்கும், அதே சமயம் ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் கலந்த ஒரு வடிவம். அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப பிடித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓடுகிற ரயில் எத்தனை முறை யார் பார்த்தாலும் அலுப்பதில்லை, தோகை விருத்தாடுகின்ற மயில் எத்தனை முறை யார் பார்த்தாலும் அலுப்பதில்லை, அதே போல் பிள்ளையாரையும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கு அலுக்காது. அவர் வந்து ஏன்னா அந்த ரூபம் அத்தனை அழகான ரூபம். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கே ரொம்ப பிடித்த தெய்வம் எது அப்படின்னு சொன்னாக்கா பிள்ளையார் தான். ஆனால் பருத்த யானை முன்னால் செல்லுவதற்கு அச்சப்படுகின்ற குழந்தை கூட கை கடக்கமாக இருக்கிற பிள்ளையாரை வந்து கையில் எடுத்து வைத்துக்கொள்ள ஆசைப்படும். அதனால்தான் பிள்ளையார் சதுர்த்தி நாளில் களிமண்ணில் பிள்ளையார் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம் கையாலேயே இறைவனை நாம் படைக்கிறோம். அப்படி நாம் வெளியில் படைக்கிற அந்த இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறான் என்பதை இறுதியில் தெரிந்து கொள்கிறோம். முதல்ல தொடக்கம் வெளியில், அதுக்கப்புறம் முடிவு உள்ளுக்குள்ளே. இந்த கை பயிற்சி இருக்கிறதே, இந்த கையில் நீ வந்து பிள்ளையாரை பிடித்து விட்டாய், அழகாக பிடித்து விட்டாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அவரை அடைந்து விடுவாய் மறைமுகமாக சொல்லுகிறது. அடுத்து கலை உணர்ச்சியை அது தருகிறது, நமக்குள்ள ஒரு கலை உணர்ச்சியையும் ஊட்டுகிறது. இந்த இதையெல்லாம் அவள் பிள்ளையார் சதுர்த்தியை விட்டு ஒரு பயிற்சி போல, பயிற்சியை தான் மறைமுகமாக வழிபாடாகவே நம்மவர்கள் வைத்திருக்கிறார்கள். நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இந்த பிள்ளையாருடைய ரூபத்தை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கான்ட்ராஸ்ட், அதாவது வித்தியாசமானதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம், கான்ட்ராஸ்ட் சொல்லிட்டு பெரிய தத்துவங்களுக்கான ஒரு ரூபகம், பெர்சானிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்திலேயே சொல்கிறார், சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து இன்னும் கவனித்தா, ஒரு கையில் அவர் கொழுக்கட்டை வச்சுருக்கார், இன்னொரு கையில் பூரணம் வச்சுருக்கார், அவர் ஒடிந்த தந்தத்தை இப்படி கையில் பிடிச்சி வச்சுருக்கார். தன்னுடைய ரெண்டு தந்தத்திலேயே ஒரு தந்தத்தை ஒடிச்சு இப்படி கையில் அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். கொழுக்கட்டை, கொழுக்கட்டைக்குள்ளே இனிப்பான ஒரு பூரணம். இது என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி ஒரு தோட்டம், அடிப்படையில் அவர் ஒரு பிரம்மச்சாரி. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவர் எல்லாவற்றிலும் முதன்மையானவர். அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த தந்தம் இருக்கிறது, அதை கொண்டு தான் அவர் மகாபாரதத்தை எழுதினார் வியாசர் சொல்ல சொல்ல. அவருடைய கொழுக்கட்டை இருக்குல்ல, அது மேலோட்டமாக பார்ப்பதற்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இனிப்பு இருக்கிறதோ அதுபோல் அவர் நமக்குள் வந்துவிட்டால் இனிப்பாகி விடுகிறார் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்படி ஒரு இந்த வித்தியாசமான தோற்றம் எடுக்கிறதே, இந்த தோற்றமே வந்து இந்த தோற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்கிறது. அதாவது நமக்கு வந்து வேண்டாததை கூட நமக்கு வேண்டும் என்றால் அதை நமக்கு தருகின்ற கருணை உடையவராக அவர் இருக்கிறார். நாம் அவர்கிட்ட போய் வேண்டிக்கிறோம், அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கேட்டுட்டான், நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னொன்று, இவர் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் முருகன் வள்ளியின் மேல் காதல் கொண்ட பொழுது வள்ளி திருமணம் நடப்பதற்கு பெரிய உதவி செய்தவரே இவர் தான். இப்படி பிள்ளையாரை பார்க்கும் பொழுது எத்தனை மாறுபட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், அவர் வியந்து கொண்டே போகிறார். மகா பெரியவர் சொல்கிறார், பிள்ளையாரை பற்றி யோசிக்கும் பொழுது பாருங்கள் இப்படி எத்தனை எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோன்றுகிறது. கண் மிகச்சிறியது, ஆனால் காது மிகப்பெரியது. இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நுட்பமாக கவனிக்க வேண்டும், அதே சமயம் கேட்பது பெரிது, பார்ப்பதை விட கேட்பது பெருசு, கற்றலில் கேட்டல் அரிது அப்படின்றதான் சொன்னாங்க. அதனால் அதுக்கு பெரிய காது, கேட்கறது பெரிது என்று சொல்லுவதற்காக பெரிய காது, கூர்மையாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சிறிய கண்கள். அடுத்து இந்த யானை ஆடிக்கொண்டே இருக்கிறது, அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அவர் இயங்கிக் கொண்டே இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வேறு எங்கும் இந்த சிறப்பு கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். எங்கும் பிள்ளையார், அவர் வந்து எங்கே போனால் பார்க்கலாம், எந்த ஊருக்குள்ளே போனாலும் அந்த ஊருக்குள்ளே வந்து எந்த சாமி இருக்கோ இல்லையோ நிச்சயமாக ஒரு பிள்ளையார் கோயில் தெரு இருக்கும். அடுத்தது எங்கே அரச மரம் இருந்தாலும் அதற்கு கீழே அவர் இருப்பார். இப்படி சந்து பொந்தெல்லாம் திரும்பின பக்கமெல்லாம் நிரம்பி வழிகின்ற ஒரு இறை மூர்த்தம் இருக்கிறதே, அது உலகத்திலேயே வேறு எங்கேயும் கிடையாது. அவர் பக்தர்கள் அணுகுவதற்கு மிக எளியவர். போகிற போக்கில் அவரை பார்த்து தலையில் குட்டி கொண்டு ஒரு தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு வேண்டுதலோடு போகலாம். அவருக்கு வந்து பெருசாக அபிஷேக ஆராதனை பண்ணி நிறைய பிரசாதம்லாம் கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு பூ பறித்து போட வேண்டும் அப்படிங்கிறது கூட கிடையாது. எங்கும் முளைக்கின்ற அருகம்புல் இருக்கிறது அல்லவா,
அதில் ஒரு நாலு பிள்ளை பிடுங்கி அவருக்கு கொண்டு வந்து போட்டாலே போகும். அவர் வந்து மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கப்பட்டதை விட அதிக சந்தோஷம் அருகம்புல் கொண்டு செய்யும் பொழுது அவர் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வியக்கிறார். சொல்லிட்டு முதலில் பிள்ளையாருக்கு வந்து பாடல் யார் பாடினா அப்படின்னு சொன்னாக்கா, பிள்ளையார் மேலே எவ்வளவோ பேர் இருந்தாலும் முதல்ல பாடினது ஔவையார் தான். 1000 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது, அவள் சொன்னது இன்றைக்கும் அழியவே இல்லை. அதாவது இப்போ மற்றவர்கள் நினைவு சிலருக்கு கிடையாது போகலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள். கம்பன் பாடியிருக்கிறார், வியாசர் அருளியிருக்கிறார், வால்மீகி, அது போக வில்லிபாரதம், எத்தனையோ இருக்கலாம். இதெல்லாம் இந்த சமூகத்தில் எல்லார் மட்டத்திற்கும் சென்றதா என்றால் தெரியாது. ஆனால் ஔவை பாடின பாடல், வயலில் விவசாயம் செய்கிறான் அல்லவா விவசாயி, அவனுக்கு கூட ஔவையினுடைய பாட்டில் ஒன்று தெரியும். அதாவது கடைமடை வரையில் போய் சேர்ந்தவள் அவர். முருகனுக்கு வெள்ளியை தந்தவர் ஔவையை வந்து பாட்டியாக்குகிறார். இவள் வந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறச்செய்திகள் சொல்லுவது இருக்கிறது அல்லவா, அதில் வந்து அவர்களுக்கு மட்டும் பாடவில்லை, இந்த நாட்டிற்கும் அவர் பாடியிருக்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுவது அப்படிங்கிறது வந்து யோக சாஸ்திரத்தோடு சேர்ந்த ஒன்று, அது தண்டனை அல்ல. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வந்து வீட்டு பாடம் எழுதலைன்னு சொன்னால் தோப்புக்கரணம் போடு என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது நாம்லாம் என்ன நினைக்கிறோம், அது நமக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு யோகாசனம். அதாவது அப்படி செய்யும் பொழுது நாம் வந்து நம்ம மனசுக்குள்ள நாடி, உடம்புல இருக்கக்கூடிய துடிக்கிற நாடி இருக்கிறதுலவா, அந்த நாடியில் இருக்கக்கூடிய சலனம் நீங்குகிறது. தோப்புக்கரணம் போட்டு எழுந்திருக்கும்போது சலனம் நீங்கி விடுகிறது. இவரை துதி செய்து விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாடியிருக்கா. அந்த பாடலை, விநாயகர் அகவல் இருக்கிறதே, அது வந்து ஒரு அற்புதமான தமிழ் துதி. அதை வந்து பாடினால் அது தருகின்ற நன்மை இருக்கிறது அல்லவா, அதற்கு ஒரு அளவே கிடையாது. இந்த விநாயகர் அகவலை தொட்டு ஒரு விஷயமும், அடுத்தது இந்த பிள்ளையாருக்கு வந்து 16 பேர் இருக்கிறது. இந்த 16 பேரை நாம் தெரிந்து கொண்டு சொன்னால், நமக்கு 16 வாழ்வில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த 16 நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அது என்ன அந்த 16? விநாயகர் அகவல் சொல்லுவதனாலே என்ன கிடைக்கப் போகிறது, இதை நாளை சிந்திக்கலாம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.